வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம காலையில தினமும் பால் காய்ச்சும் போது பெண்கள் இதை மட்டும் செய்து பாருங்கள், நிச்சயமா உங்களுடைய வீட்டில் சந்தோஷமாக வந்து ஒரு நாளாக எப்பயுமே வந்து இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவுலாம் நம்ம பார்த்துடலாம். காலையில வந்து எந்திரிச்சு அடுப்பை பற்ற வைத்து இந்த பால் காய்ச்சும் போது அந்த பாலை போல உங்களுடைய மனம் சுத்தமாக இருக்கணும். பெண்களுடைய மனம் பொறாமை குணம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், எந்த ஒரு வன்மமும் இல்லாமல் இருக்கணும். இப்படி தூய்மையான மனதோடு தினமும் வந்து பால் காய்ச்சி அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்கணும். அடுத்தபடியாக காய்ச்சிய பாலை முதலில் ரெண்டு சொட்டுன்னு இல்லை கொஞ்சம் சிறிய டம்ளரில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாலை கொண்டு போய் உங்களுடைய நிலைவாச படியில் 2 பக்கமும் 2 சொட்டுகள் வந்து ஊற்றிவிட நம்ம வரணும். லைட்டாக வந்து ஊற்றிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிலைவாசப்படியில் இருக்கக்கூடிய கிரக தேவதைகளும் குலதெய்வத்துக்கும் நீங்கள் பால் அபிஷேகம் செய்து அவர்களுடைய மனதை குளிர வைப்பதாக அர்த்தம். தினந்தோறும் வந்து இதை செய்து வந்தால் நல்ல தேவதைகளின் ஆசீர்வாதம் நம்மால் ஈஸியாக வந்து பெற முடியும். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்கு போய் சேரும். சரி, இது வந்து அடுத்தபடியாக வந்து நிறைய பேர் வீடுகளில் கண்டிஸ்டி காரணமாக இந்த சமையலறையில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சமைத்த உணவு வந்து வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட முடியாமல் வந்து போயிடும். இல்லைனா வந்து சமைத்த உணவு அப்படியே மிஞ்சி போய் குப்பையில் போடுற சூழ்நிலை வந்து ஏற்படும். இல்லைனா சமைத்த உணவில் ருசியே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்து நம்ம விடுபடணும்னா பாலை வைத்து நம்ம ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்காங்க. தோசை கல்லை வந்து அடுப்பில் வைத்து நன்றாக வந்து சுடு செய்து கொள்ளுங்க. அந்த சூடான தோசை கல்லை கொஞ்சமாவது வந்து அந்த பாலை வந்து தெளித்து விடுங்க. தெளித்தோன அந்த பால் வந்து அந்த தோசைக்கல்ல பட்டு காணாமல் போகும். இப்படி செய்தால் அந்த சமையலறை பிடித்த கண்டிஸ்டி விலகும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, பாலின் மூலம் பால் போன்ற இந்த மாதிரி வெள்ளையான வந்து சந்தோஷம், வெள்ளையான சந்தோஷம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து கிடைத்தால் நல்லது. இந்த மாதிரி ஒரு பரிகாரம் வந்து செய்வதன் மூலம் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்து வரப்போறது இல்லை. இது வந்து நீங்க செய்ய டெய்லி இந்த மாதிரி நான் சொல்ற விஷயங்கள் வந்து கடைபிடித்தாலே உங்களுடைய வீடு வந்து எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷ நிலை ஏற்படும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.